பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. 30/5/2021 ஞாயிறு தொழுகைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஜபம் செய்வோம். அனைத்து நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் என்றும் எப்பொழுதும் காரணருமாயிருக்கிற திரியேக கடவுளே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்றிணைந்து உமை தொழுது கொள்வதற்கு தந்த இந்நியாயிறு காலை வேளைக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். மே மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உம்மை சந்தித்து இம்மாதம் முழுவதும் கர்த்தரங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து போற்றுவதற்கு கர்த்தரங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீரே, அதற்காக தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் மக்கள் மேல் நிறைவாக தங்கியிருப்பதாக. சிறப்பாக காணொளி காட்சியின் வழியாக இத்தொழுகையிலே பங்கு பெறும் அனைவரையும் கர்த்தர் சந்தித்து உமது ஆசீர்வாதத்தை வழங்கிட வேண்டுமே என்று பிரார்த்தனை செய்கிறோம். தொழுகையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டிலும் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் ஆசீர்வாதமும் எங்களை ஆட்கொள்ளுவதாக. இவைகளை இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துவதற்காக 436 ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 436. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் என ஆரம்பிக்கிற 436 ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் அனைவரும் இணைந்து 96 சங்கீதத்தை படிப்போம். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அருளுரைக்கு ஆயத்தமாக அனைவரும் ஜெபம் செய்வோம்.
கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனிதர்களை பாக்கியவான்கள் என அழைத்து கனப்படுத்துகின்ற ஆற்றல் மிகு கடவுளே, இந்நாளின் காலை வேளையிலே உம் வார்த்தைகளை சிந்தனை செய்வதற்காக ஆயத்தப்படுகிறோம். எங்கள் மனங்களையெல்லாம் பரிசுத்தாவியானவர் ஒருமுகப்படுத்துவீராக. திருமறையின் வெளிச்சத்தில் நின்று தியானிக்கின்ற காரியங்கள் எங்கள் வாழ்வினை வளப்படுத்துவதாய் அமையட்டும். சகல கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாமன்னன் நெப்போலியன் போரிலே பல சாதனைகளை புரிந்தவர். நாடுகளை கைப்பற்றுவதிலே மன்னர்களிலே அவர்களுக்கு நிகரில்லை என்று சொல்லலாம். ஒருமுறை போரிலே தோல்வியை அவர் சந்தித்தார். அவரை கைது செய்து நடுக்கடலிலே, அதாவது ஹெலனா தீவிலே அவரை சிறைப்படுத்தினர். அங்கிருந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களை குறித்து சிந்திக்கலானார். சில நாட்கள் இருக்கும் நிருபர்கள் அவரை சந்தித்து பேட்டி காணுவதற்காக வந்தனர். மாமன் நெப்போலியனை பார்த்து அவர்கள் கேட்ட கேள்வி, மாமன்னன் அவர்களே, உலக வரலாற்றிலே பேரரசராக நீங்கள் யாரை குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டபோது, உலக வரலாற்றில் ஜூலியஸ் சீசர், மகா அலெக்சாண்டர், மாமன்னன் நெப்போலியன் என்னும் பேரரசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை மக்கள் அதிகமாக நினைக்கவில்லை, மறந்துவிட்டார்கள். இன்னொருவர் உண்டு, அவர் அன்பு என்னும் ஆயுதத்தை தவிர வேறெந்த ஆயுதத்தையும் வாழ்க்கையிலே பயன்படுத்தாதவர். மக்களுடைய மனங்களிலே தன்னுடைய அரசை நிறுவியிருக்கிறார். இன்றும் உலக மக்களின் மனங்களிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இயேசு. அவருக்காக இன்றும் பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று தன் பேட்டியை முடித்தார் மாமன்னன் நெப்போலியன். என்னை நேசிக்கின்ற அன்பான இறைமக்களே, இந்த நாளின் காலை வேளையிலே நாம் சிந்தனை செய்யும்படியாக தென்னிந்திய திருச்சபை திரியேக கடவுளை தொழுவோம் என்கின்ற தலையங்கத்தை தந்திருக்கிறது. Let us worship Triune God என்கின்ற செம்பொருளை இக்காலை வேளையிலே நாம் சிந்திப்போம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நாம் மையமாக கொண்டு வாசிக்க கேட்டதான திருமறை பகுதி சார்ந்து சிந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இன்று துணை செய்கிறார். கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்னும் நிலைகளிலே உலக வரலாற்றிலும் திருச்சபையிலும் திருமறையிலும் இன்றும் செயல்படுவது நாம் எல்லாரும் அறிந்த உண்மை. இந்த திரியேக கடவுளை தொழுது கொள்ளுகின்ற பணியை மானிடராகிய நமக்கு கடவுள் தந்திருக்கிறார். இந்த பணியை சீரோடும் சிறப்போடும் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையும் கூட. தொழுகை என்னும் தமிழ் வார்த்தைக்கு பதிலாக ஆராதனை என்னும் வடமொழி சொல்லை இதுகாரும் திருச்சபைகளிலே நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். தொழுகை என்கின்ற தமிழ் சொல்லுக்கு தொண்டு புரிதல், சேவை செய்தல், வணங்குதல், பணிந்து கொள்ளுதல், ஊழியம் செய்தல், சேவித்தல், தொழுது கொள்ளுதல் போன்ற
பொருட்களும் உண்டு. கிறிஸ்தவ தொழுகைக்கு அடித்தளமாயிருப்பது நாம் எல்லாரும் பயன்படுத்துகின்ற பரிசுத்த வேதாகமம் தான். சமயத்திற்கு சமயம் தொழுகை முறைகளிலே மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏன், கிறிஸ்தவ தொழுகைகளிலே கூட திருச்சபைகள் சார்ந்து வேறுபாடுகளை நம்மால் காண இயலும். தனித்தொழுகை, குடும்பத் தொழுகை, கூட்டுத் தொழுகை என இவற்றை பகுத்து பார்த்தாலும் அவைகளிலும் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த தொழுகையினுடைய சாராம்சங்களை இக்காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சிறப்பானது. தொழுகை என்பது கடவுள் மனிதருக்கிடையே இருக்கின்ற உறவு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் வெறுமனே மனித முயற்சி அல்ல, மாறாக கடவுளின் அருட்கொடைக்கு மனிதரில் ஏற்படுகின்ற மறுமொழி. கடவுளின் ஆற்றலை ஏற்றுக்கொண்டு அவரது விடுதலை செயல்களை நினைவு கூறுவதற்காக தொழுகை இதுவரையிலும் பயன்பாட்டிலே இருக்கிறது. தொழுகை மனித வாழ்க்கையினுடைய கூட்டு அமைப்பினை நமக்கு நினைவுபடுத்துகிறது. தொழுகை வாழ்வோடு இணைந்தது என்பதிலே மாற்று கருத்து எவருக்கும் இல்லை. தொழுகை வேறு, வாழ்வு வேறு என்று நாம் சொல்ல முடியாது. தொழுகை இல்லாத வாழ்வும் வாழ்வு இல்லாத தொழுகையும் பொருளற்றது என்கின்ற உண்மையும் மனதிலே நாம் பதிக்க வேண்டும். தொழுகை கடவுளுக்கும் மனிதருக்கும் சேவை செய்கின்ற அடித்தளமான கருத்தினை மனதிலே பதித்திருக்கிறது. தொழுகை மனித கூட்டு வாழ்வின் அடையாளம், தொழுகை இறை மனித உறவின் அடையாளம், தொழுகை விடுதலையின் அடையாளம், தொழுகை இறை அருளின் அடையாளம், தொழுகை ஒருமைப்பாட்டின் அடையாளம், தொழுகை ஒப்படைப்பின் அடையாளம், தொழுகை மனித செயல்பாட்டின் அடையாளம், தொழுகை சேவையின் அடையாளம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்தில் வாழ்வே தொழுகை, தொழுகையே வாழ்வு. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் மிக துல்லியமாக நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்று உண்மைகளை யோவான் 1:1-18 வரையிலான வசனங்களின் அடித்தளத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளட்டும். முதலாவதாக, இறைச்சாயலை இழந்து போகாமல் இருக்க இணைந்து தொழுங்கள். முதலாவதாக, இருளானது பற்றி கொள்ளாமல் இருக்க இறைவாக்குடன் தொழுங்கள். யோவான் 1:1-9 வரையான வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது இந்த உண்மையினை அங்கு கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக 5 திருவசனத்திலே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் நம்மை பற்றி கொள்ளாமல் இருக்க இறைவாக்குடன் தொழுவோம் என்கின்ற தீர்மானத்தோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவது அவசியமானது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று பரிசுத்த வேதாகமத்திலே படிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே இயேசு என்பதை இந்த அதிகாரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் இடையே இருக்கின்ற பெருத்த வேறுபாடுகளையும் திருவசனத்தின் வழியாக, திருமறை வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒளியாக செயல்படும் போது பாவம் நிறைந்த உலகம் இருளுக்கு நிகராக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இருள் என்றால் பாவம், இருள் என்றால் துன்பத்தின் அடையாளம். வெளிச்சமில்லாத இருள் நிறைந்த பாதைகளிலே பயணிப்பதற்கு நாம் படுகின்ற பாடுகள் நம்மில் அனுபவமாக பலமுறை நாம் சந்தித்திருக்கிறோம். அப்படியே எவரொருவர் இருள் நிறைந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம்
பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அடிமைப்பட்டதினாலே தலையினமிருந்து வாழ முடியாதவர்களாய் இருக்கிறார்கள் என்கின்ற மாபெரும் உண்மையை இந்த உலகத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். எதற்காக தொழுகை? இருள் நம்மை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்காக. இந்த உலகத்திலே பல்வேறு வளர்ச்சிகளை அன்றாடம் நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அவைகள் கல்வி சார்ந்தவைகளாக இருக்கலாம், அறிவியல் சார்ந்தவைகளாக இருக்கலாம், தொழில்நுட்பம் சார்ந்தவைகளாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்தவைகளாக இருக்கலாம். இப்படி எல்லா துறைகளிலும் பல்வேறு வளர்ச்சிகளை உலகமும் மனிதர்களும் சந்தித்து கொண்டிருந்தாலும் இவைகளின் மத்தியிலே பல்வேறு தீமைகளும் பாவங்களும் உலகத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. இந்த கொரோனா தொற்று காலங்களிலே இதை குறித்த தீவிரமான சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம். இறைப்பணியாளர்களாக இருக்கலாம், இறை மக்களாக இருக்கலாம், இறைவனே இல்லை என்று சொல்கிறவர்களாக கூட இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கடைசி கால நிகழ்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற நமக்கு இருள் என்னும் பாவத்தை குறித்த சிந்தனை மிக மிக தேவையாக இருக்கிறது. கண்களினாலே நாம் காண செய்கின்ற பாவங்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே நாம் செய்கின்ற பாவங்கள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளினாலே நாம் செய்கின்ற பாவங்கள், நமது வாழ்க்கையின் செயல்பாடுகளினாலே நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் இன்றும் நம்மை பல நிலைகளிலே வேதனைக்குட்படுத்துகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். இத்தனை துன்பங்களை நெருக்கடிகளை நாம் சந்தித்தும் கூட இன்னமும் கடவுள் பக்கமாய் திரும்புவதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை என்கின்ற உண்மையை கூட அழுத்தமாக சொல்ல முடியும். இருளானது, பாவம் என்னும் இருளானது நம்மை பற்றி கொள்ளாமல் இருப்பதற்காக இறைவாக்குடன் தொழ வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து பார்த்தால் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எழுதுவார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அது அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்கின்ற குறிப்பினை நாம் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தின் பக்கத்தை நாம் திருப்பும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 3:16-17 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடுவார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது என்று. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டிருந்தாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்கின்ற திருவசனத்தை பரிசுத்த வேதாகமத்திலே படித்திருக்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, தந்தையாக, தாயாக, பிள்ளைகளாக, மருமக்களாக, பேரப்பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற பொறுப்பினை கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இவ்வுலகத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற பாவங்கள் எதுவாகவும் இருக்கலாம், அந்த பாவம் என்னும் இருள் நம்மை பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை மையமாக வைத்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். 2வது, இறை சாயலை இழந்து போகாமல் இருக்க இணைந்து தொழுவோம். இறை சாயலை இழந்து போகாமல் இருக்க இணைந்து தொழுவோம். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடவுளின் சாயல் ஆதாமிலிருந்து பிறரிலும் தொடர்வதால் இது பாவமற்ற மனிதனுக்கு மட்டும் கிடைக்கின்ற கிருபை என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மனுக்குலம் முழுமைக்கும் பொதுவான ஒரு சிறப்பு நிலையைத்தான் இந்த சாயல் என்னும் பதம் குறிப்பிடுகிறது. எனினும் பாவத்திலே மூழ்கிவிட்ட மனிதன் கடவுளுடைய சாயலை இழந்து கடவுளுடைய சாயல் அவனிலே
சிதைந்து விடுகிறபடியினாலே அவனால் உருவாக்கப்படுகின்ற அனைத்திலுமே பாவம் முழுமையாக கலந்து விடுகிறது என்கின்ற உண்மையையும் நாம் இக்காலை வேளையிலே உணர்வது சிறப்பு. இந்த மண்ணுலகத்திலே சரியாக வாழ தெரியாத ஒருவருக்கு கடவுள் எப்படி இன்னொரு உலகத்தை கொடுப்பார்? இந்த மக்கள் அங்கும் சென்று மாசு ஏற்படுத்தி விடுவார்களே என்ற பயம் நிச்சயமாக கடவுளுடைய உள்ளத்திலே கூட தோன்றியிருக்கும். ஏனென்றால் மனிதன் ஆதாமின் காலம் தொட்டே கடவுளுடைய சாயலை தரித்தும் பிற்பாடு கடவுளுடைய சாயலை இழந்தும் போவதை வாடிக்கையாக வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறான். சரி, கடவுளின் சாயல் என்பது என்ன? கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் ஆவியாயிருக்கிறார் என்பது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. இருப்பினும் கடவுளை பல வடிவங்களிலே காணுவதற்காக மனிதன் அன்றாடம் பல முயற்சிகளிலே மேற்கொள்கிறான். ஆதாம் ஏவாள் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டார்களே, ஆகவே கடவுள் மனித உருவிலே தலை காது கண்கள் கை கால்கள் என்னும் தோற்றத்தோடு தான் இருப்பார் என்று மனிதன் சிந்திக்கிறான். இத்தகைய ஒரு சுருக்கமான குறுகிய பார்வையிலே மட்டும் நாம் பார்க்காமல் மனிதனுடைய ஆளுமையிலே கடவுளின் சாயலை நாம் பார்ப்பது நல்லது. உலகில் உள்ள இதர படைப்புகளை எல்லாம் ஆண்டு கொள்வதற்காகத்தான் மனிதனை கடவுள் தன்னுடைய சாயலிலே படைத்திருக்கிறார். கடவுளின் சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டிருப்பதினாலே படைப்புகளை எல்லாம் கொன்று குவிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற காரியங்கள் நமக்கு தெரியும். மனிதன் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட மனிதர் எவராயினும் அவர்களை துன்பப்படுத்துவதற்கு எவருக்கும் உரிமை இல்லை என்பதையும் கடவுளின் சாயல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுளின் சாயல் என்பது பூமியை பொறுப்புடன் பாதுகாப்பதை மிக தெளிவாக நமக்கு குறிக்கிறது. ஆதிப்பெற்றோராகிய ஆதாம் ஏவாளிடத்திலே ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பொறுப்பளித்தாரே, அதைத்தான் கடவுளின் சாயல் அழுத்தமாக சொல்லுகிறது. கடவுளின் சாயல் என்பது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறது. கடவுளின் சாயல் என்பது ஒரு கூட்டு தீர்மானத்தை நமக்கு குறிப்பிடுகிறது. மனிதரையும் இதர உயிரினங்களையும் ஒருங்கிணைக்கவும் படைப்புகளை பாதுகாப்பதுகின்ற சிந்தனையை கட்டி எழுப்புவதையும் பொறுப்புணர்வோடு வளங்களை பாதுகாப்பதிலும் பயன்படுத்துவதிலும் கடவுளின் சாயல் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுபோல பிறர் உடைமைகளிலே இச்சைகள் வைத்து பிறர் வளங்களை சுரண்டாதிருப்பது கடவுளின் சாயலை நம்மில் வெளிப்படுத்தும். கடவுளின் சாயல் என்பது வளங்களை பயன்படுத்துவதற்கு மட்டுமே என கொள்ளாமல் நாம் பெற்றுக்கொண்ட இறை ஆசைகளையெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அனைத்து உறவுகளோடும் உயிரிகளோடும் மனிதன் நல்ல உறவை பேணாமல் இருப்பது கடவுளின் சாயலில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை நமக்கு சொல்லித்தருகிறது. இது முழு படைப்புக்கும் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பாதிப்பு என்பதையும் நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமானது. இப்படி ஆண்டவரால் நமக்கு தரப்பட்ட சாயலை நாம் இழந்து போகாமல் இருப்பதற்காக இணைந்து தொழுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 1:11-12 நாம் படித்து பார்த்தால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால். இறை சாயல் என்பது கடவுளை நம்மிலிருந்து அகற்றி வாழ்கின்ற ஒரு அனுபவம் அல்ல. நாம் கடவுளை தந்தையாக அல்லது தாயாக நம்மை கடவுளின் பிள்ளைகளாக அர்ப்பணிக்கின்ற ஒரு மகிமையான அனுபவம். இந்த அனுபவத்தை
நம்மிலே நாம் சொந்தப்படுத்துவதற்கு தொழுகை நமக்கு நிச்சயம் அவசியம். இந்த உலகம் கடவுளுக்கு சொந்தமானது. வானமும் பூமியும் கடவுளுக்கு சொந்தமானது. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே வாழுகின்ற எல்லா உயிரிகளும், ஏன் மனிதர்களும், கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே கடவுளின் சாயல் எந்த உயிர்களுக்கும் கொடுக்கப்படாமல் இருந்தாலும் மனிதருக்கு தரப்பட்டிருக்கிறதே. இந்த சாயலை, இந்த மகிமையான சாயலை இழந்து போகாமல் இருக்க நாம் இணைந்து தொழ வேண்டியது அவசியம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற பயபக்தியோடு இணைந்து கடவுளை தொழுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே தேவாலயத்திலே ஒன்று கூடி ஒரே மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் வாய்ப்பு நமக்கு இல்லைத்தான். ஆனாலும் வீடுகளிலே அடைபட்டு இருக்கின்ற நாம் கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, வயது முதிர்ந்த பெற்றோர்களாக இணைந்து ஆண்டவரை தொழுகை செய்ய முடியுமே. தினமும் தொழுகின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்துவது நல்லது. மூன்றாவது, இறை ஆசியை பெற்றுக்கொள்வதற்காக இறை வேண்டலோடு தொழுவோம். இறை ஆசியை பெற்றுக்கொள்வதற்காக இறை வேண்டலோடு தொழுவோம். யோவான் 1:16 நாம் படிக்கின்ற போது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். பரிபூரணம் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் ஓர் வெளிப்பாடு. இரண்டு வகை ஆசீர்வாதங்களை திருமறை நமக்கு சொல்லுகிறது. மனிதரால் மனிதருக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதங்கள், இது முதியவர்களால் பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோரால் பிள்ளைகளுக்கு தரப்படுகின்ற ஆசீர்வாதம், ஆசாரியர்களால் இறைமக்களுக்கு தரப்படுகின்ற ஆசீர்வாதம். இரண்டாம் வகை ஆசீர்வாதம் கடவுளால் மனிதனுக்கு தரப்படுகின்ற ஆசீர்வாதம். இந்த இரண்டுமே மனிதர்களுக்கு தேவையானது. ஆனால் கடவுளால் மனிதனுக்கு தரப்படுகின்ற ஆசீர்வாதத்திலே தான் முழுமை இருக்கிறது, பரிபூரணம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மனிதன் மனிதனிடத்திலே ஆசி பெறுவதற்காக கட்டாயமான சில முயற்சிகளை மேற்கொள்கிறான். ஆசி பெறும் நோக்கிலே சில இடங்களில் ஆசீர்வாத குறைபாடுகளையும் சொந்தமாக்கிக் கொள்ளுகின்றான் மனிதன். கடவுளிடத்திலே ஆசீர்வாதம் நானும் நீங்களும் பெற வேண்டுமேயானால் அதற்கு சில விதிமுறைகளையும் பரிசுத்த வேதாகமம் மிக துல்லியமாக நமக்கு சொல்லித் தருகிறது. உபாகமம் 28:15 முதல் நீங்கள் படித்து பார்த்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போகிறவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்ற ஆசீர்வாத குறைபாடுகளை அவதிகாரத்தின் இறுதி வரையிலும் நாம் எல்லாரும் படிக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் எல்லாரும் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு தொழுகை மிக மிக அவசியம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று தொழுகை செய்வதனாலே அல்லது வீடுகளிலே இருந்து தொழுகை செய்வதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய தனி வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே என்று விரும்பினால் கட்டாயம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் வழிமுறையைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றுரைத்து வானத்தின் கீழே பூமியின் மேலே வாழுகின்ற எல்லா உயிரிகளையும் தன்னுடைய அன்பினாலும் அதிகாரத்தினாலும் ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் மகா பெரியவர், மகா உன்னதமானவர். அவரை நாம் கட்டாயம் பணிந்து கொள்ளுதல் வேண்டும். இருக்கும் இடங்களிலே நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவது மிக மிக அவசியமானது. கடவுளை தொழுது கொள்ளாமல் இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நான் சொன்ன இந்த குறிப்பிலே இறை வேண்டலோடு இறைவனை தொழுது கொள்கின்ற ஒரு தருணம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்மை முற்றிலுமாய் கடவுளுடைய கரங்களிலே ஒப்படைக்கின்ற, நாம் ஆண்டவரோடு பேச, ஆண்டவர் நம்மோடு பேச, இந்த மகிமையான அனுபவத்தை தான் இறைவேண்டல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இறை ஆசியை பெற்றுக்கொள்ள இறைவேண்டலோடு நாம் தொழுவோம். திரியேக கடவுளை தொழுது கொள்ள நம் எல்லாருக்கும் இந்த காலை வேளையிலே அழைப்பு வந்திருக்கிறது. மூன்று நிலைகளிலே யோவான் 1:18 நாம் பகுத்து சிந்தித்திருக்கிறோம். 1, இருளானது நம்மை பற்றி கொள்ளாமல் இருக்க திரியேக கடவுளை தொழுவோம்.
இரண்டு, இறை சாயலை இழந்து போகாமல் இருக்க திரியேக கடவுளை தொழுவோம். மூன்று, இறை ஆசியை பெற்றுக்கொள்வதற்காக இறை வேண்டலோடு திரியேக கடவுளை தொழுவோம். தொடர்ந்து தொழுகையின் வழியாக இறை ஆசியை பெற்றுக்கொள்ள சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, கர்த்தர் கிருபையாய் மே மாதத்தினுடைய 30ஆம் தினத்தை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு அனுமதியை தந்திருக்கிறார். உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவருக்கு தோத்திரம் ஏறெடுப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை எப்போதும் மனதிலே இருத்தி நாம் பேசுவதும் நாம் சிந்திப்பதும் நாம் செயல்படுவதும் நமக்கு ஆசீர்வாதமானதாக அமையும். கொரோனா தொற்று பரவல் காலங்களிலே மிக கவனமாக உங்களையும் குடும்பத்தினரையும் பாதுகாக்க திருச்சபையின் வழியாக உங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிறேன். தயவுசெய்து செல்லுமிடங்களிலே முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். பொருட்களை வாங்க செல்லும் இடங்களிலே சமூக இடைவெளியை தவறாமல் பின்பற்றுங்கள். கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே வேதனையை சந்தித்தவர்களெல்லாம் விடுதலை பெற்ற பிற்பாடு தொலைபேசியிலே அதைத்தான் அழுத்தமாக சொல்கிறார்கள். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இப்படிப்பட்ட ஆலோசனைகளைத்தான் குறிப்பிடுகிறார்கள். தயவு செய்து மருத்துவமனைக்கு செல்லுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு வந்துவிடக்கூடாது, கடவுளின் கிருபையோடு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்கின்ற ஆலோசனை நமக்கு மறுபடியும் மறுபடியும் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனக்கு பிரியமான வயதிலே முதிர்ந்தவர்களே, இளம் வயது பெற்றோரே, வாலிப சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் மிக கவனமாக இந்த தொற்று பரவல் காலங்களிலே இருந்திட வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் ஆலோசனை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் நண்பகல் வரையிலும் நீங்கள் ஜெபிப்பதற்காக தேவாலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்திலே வந்தாலும் கிருமிநாசினியை பயன்படுத்தி நீங்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் ஜெபத்திலே கலந்து கொண்டு செல்ல உங்களுக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். அதுபோல ஆவிக்குரிய விஷயங்களிலே இந்த காலங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அருட்கொடை என்பதை உணர்ந்து வளர்ச்சி பெறுவதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெகு விரைவிலே இந்த தொற்று உலகத்தை விட்டே மாறுவதற்கு கடவுள் இரக்கம் பாராட்டுவார். நம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கர்த்தர் வழிவகை செய்வார் என்கின்ற விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் இணைந்து ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே என்கின்ற 366வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீதம் 366.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்ற சங்கீதக்காரரை போல நாம் எல்லாரும் மே மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இம்மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தப்படுவோம். நமக்கு தெரிந்த ஒரு பழைய பாடலை இணைந்து பாடலாமே. அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரையே துதியுங்கள். தலை தாழ்த்தி கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினாரே, அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கழுகுக்கு சமானமாய் நமது வயதை திரும்ப வாழவியது போல மாற்றி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி ரட்சித்தாரே, அந்த இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள ஆண்டவரை நமனதாறு ஸ்தோத்தரிப்போம். அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் இவைகளுக்கு தக்கதாய் நம்மை தண்டியாமல் அறிக்கையிடுகிற நேரங்களெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவ இருளிலிருந்து நம்மை ஒளிக்கு நேராய் நம்மை நடத்தி வந்தாரே, அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ வியாதிகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டது உண்மை. ஆனால் பரலோகத்தின் தேவன் அவைகளுக்கெல்லாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவைகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்தாரே, நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாவில் புதுப்பாட்டு என் இயேசு தருகிறார் என்று இசைந்து பாடுவோம். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரர் பாடுவதைப் போல கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பாராட்டிய எல்லா விதமான கிருபைகளையும் நினைத்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமே. உடைந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை உருவாக்கின தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்த தேவ கிருபையை நினைத்து ஸ்தோத்தரிப்போம். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்ட தேவ கிருபைக்காக அவரை பாடுவோம். ஊழியத்தின் பாதைகளிலெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தின, குடும்ப வாழ்க்கையிலே நம்மை குதூகலமடைய செய்த கர்த்தருடைய நினை கிருபையை நினைத்து நம் எல்லார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்தமான கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவரை பாடி துதித்து ஸ்தோத்தரிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரியில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரியில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என விண்ணோராலும் மண்ணோராலும் ஓயாமல் துடிக்கப்படுவதற்கு தகுதியானவர் நம் ஆண்டவர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். பலவிதமான தேவைகளோடு இயேசுவே என்று அழைத்த போது கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு இறங்கினாரே. ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்முடைய கண்ணீர் கவலைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை தேற்றினாரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மோடு கூட இருந்து நம்மை அரவணைத்து நமக்கு ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய வழியை போதித்தாரே. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்த காலங்களிலெல்லாம் நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் நம்முடைய கால்களை இடறுதலுக்கும் நம்முடைய ஆத்மாவை மரணத்திற்கும் விலக்கி தப்புவித்தாரே. ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ ஜனங்கள் கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் இல்லைத்தான். ஆனாலும் கர்த்தர் இரக்கமாய் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்து வருகிறார். அவர்களுக்கு இறங்கி சுகம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்கிற நம்பிக்கையோடு தேவனுக்கே மகிமை தேவத்திற்கே மகிமை என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களை
உம்முடைய துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே, உம்மை பரிசுத்தர் என்று போற்றுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இந்நேரம் வரையிலும் எங்களை மிக பத்திரமாய் பாதுகாத்ததற்காய், குடும்பமாய் சபையாய் நன்றி சொல்ல நீர் எங்களுக்கு தந்த இந்த வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு இசைந்துமை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எஞ்சிய நேரங்களில் எல்லாம் எங்களோடு தங்கியிருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆற்றலைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நித்திய கடவுளே, தாயினும் தந்தையிலும் மேலாய் எங்களை நேசிக்கின்ற பாசமுள்ள கடவுளே, மனம் நிறைந்து நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இத்தொழுகையின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நிறைவாக அனுபவிக்க கர்த்தரிங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. திரியேக கடவுளை தொழுவோம் என்கின்ற தலைப்பிலே ஒரு அறைகூவலை நாங்கள் செய்தியாக கேட்க கடவுள் எங்களுக்கு அருள் புரிந்தீர். எனக்கு ஆவியானவர் உணர்த்திய உண்மையை ஜனங்களோடு நான் பகிர்ந்திருக்கிறேன். இருளானது பற்றி கொள்ளாமல் இருக்க இறைவாக்குடன் திரியேகரை தொழுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இறை சாயலை இழந்து போகாமல் இருக்க இணைந்து திரியேக கடவுளை தொழுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஞானம் தருவீராக. இறையாசியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் இறை வேண்டலோடு திரியேகரை தொழுது கொள்ள கர்த்தரிங்களுக்கு உதவி செய்வீராக. செவிசாய்த்து கேட்ட இறை வாக்குகளையெல்லாம் மனதிலே இருத்தி தொடர்ந்து அதன் வழிகளிலே நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமே. நெருக்கடியான காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அப்பா, கர்த்தரிங்களுக்கு தயவு பாராட்டுவீராக. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவருடைய வார்த்தை எங்களை தேற்றுவதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். துன்பத்திலும் இன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எங்கள் ஆண்டவர் உடனிருக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து கடவுளின் கரம் பற்றி நடக்க நீர் எங்களுக்கு விசுவாச உறுதியை தந்தருளவீராக. கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சையை தொடர்கின்ற எம் திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவாலயம் அமைந்திருக்கின்ற குருசடி பகுதியிலே வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகளாவிய நிலையிலே என வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. வெளிநாடுகளிலே வசிக்கின்ற எங்கள் மக்களிலும் சிலர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையை அறிந்து வேதனையோடும் சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் கிருபையாக ஒவ்வொருவருக்கும் உயிரை தானமாய்த்தாரும். ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து அர்ப்பணத்தோடு செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நிறைவான குணத்தினாலே நிரப்புவீராக. ஆண்டவருக்கு சான்றுகளாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. மருத்துவமனையிலே சிகிச்சை தருகின்ற மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள், மருத்துவ இதர பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைவாக வழங்கும். அவர்களையும் சார்ந்து அவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் இருக்கிறபடியினால் அவர்கள் யாருக்கும் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாதபடிக்கு கடவுள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நல்ல பணியை முன்னெடுத்து செல்லுகின்ற இந்த தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக அதிகமான கவனத்தோடு இந்த பணியில் ஈடுபடுகின்ற காவல்துறையின் அங்கத்தினர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதிப்பீராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் தொடர்ந்து நன்றியுள்ளவர்களாய் வாழ கடவுள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவிலே தொற்றிலிருந்து நாங்கள் விடுபட்டு பிள்ளைகள் கல்வியை தொடர, பெரியவர்கள் தங்கள் தங்கள் பணிகளை சிறப்பாய் செய்ய, திருச்சபையின் இறைப்பணியும்
தொய்வில்லாமல் நடந்தேற கடவுள் எங்கள் அனைவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இறைப்பணியினுடைய வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற, கொடுக்கின்ற அத்தனை மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கன்னியாகுமரி பேராயத்தை, பேராயரை, போதகர்களை, இறைமக்களை, ஆலய பணியாளர்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவர் பேரிலும் கரிசனையுள்ள ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டுமே என்று கெஞ்சுகிறோம் நாதா. பிற நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு சுகம் தர வல்லமையுள்ள ஆண்டவர் உடனிருந்த அத்துணை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்களோ வென்றால் என்றும் திரியக கடவுளுக்கு சார்ந்த பகிரவர்களாய் வாழ்ந்திட எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணம் செய்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சன்னிதானத்திலே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரினும் சர்வ வல்லமை பொருந்திய கடவுளின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் எல்லாரோடும் நிறைவாக தங்குவதாக.